அவையின் சந்ததிகள் தான் இந்த பூசையை செய்து கொண்டு வருகின்றன. முதலே எல்லாம் இருக்குதான் இங்கே உள்ளதுதான் கைஸ் தொண்டர்மார் பிரிட்ஜ். ஹலோ காய்ஸ், நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள சென்னையில் நிற்கிறோம். புதுசாக யாராச்சும் என்னோட சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம். இதான் காய்ஸ் சென்னதி கோயில். நிறைய ஜாசகம்பர் ராக்கள் வழியாக அனுப்பினோம். கஷ்டத்தில் கூடுதலான ஆக்கள் இங்கே தான் வந்து இருக்கிறவர்கள். இந்த பிள்ளையாட்டையும் முருகாட்டையும் சிலை வச்சிருக்கிறோம். அப்படியே வேலும் சேர்த்து வச்சிருக்கிறோம் ஃபுல்லாக. இதாங்க டிக்கெட் கவுண்டர். நேத்தி வச்சாக்கள் வந்தபடி வேலைகள் செய்து வைப்பினா பாத்தீங்க தெரிஞ்சிருங்க அவ்வளோ வேலைண்டு. இங்கெல்லாம் பிள்ளை பிறக்காத ஆக்களுக்கு பிள்ளை எல்லாம் பிறந்த அப்படி தொட்டில் எல்லாம் கட்டிவினோம். பிள்ளை பிறக்கோணம் பண்ணலாம் வேண்டி பாத்தீங்க தெரியும். இதுல பிள்ளையான சிலை இருக்கு. இங்கான கேணி காய்ஸ் சின்ன புள்ளிக்கு கலர்ஃபுல்லா செய்து வச்சிருக்காங்க. சன்னதியை சுத்தி காய்ஸ் நிறைய கடைகள் இருக்குது. முக்கியமான திட்டங்கள்ல நிறைய பேர் வரவினம். வைர விட்ட சில இங்கோட செப்பரேட்டாக இருக்குது. இங்கால ரியோ லிங்கம் சந்திரா அப்படி நிறைய ஐஸ்கிரீம் கடை இருக்குது. இங்கால காய்ஸ் பிரம்மபுரம் மடம் இருக்குது. இப்போ அன்னதானம் கொடுக்குறேன்டா அங்கால போய் காசு கட்டி விட்டு அவங்களே கூப்பிட்டு அன்னதானம் வைப்பாங்க. அந்த டைமுக்கு அந்த டைம் சொல்லிங்கன்னா டைமுக்கு போனால் அன்னதானம் இருக்கும். இங்கால உள்ளது தான் காய்ஸ் தொண்டர்மார் பிரிட்ஜ். பெரிய பாலம் காய்ஸ். இங்கதான் காய்ஸ் குளிக்கிற இடம்.
இங்கே காய்ஸ் அந்த குறிப்பிட்ட எல்லை பகுதியிலிருந்து தாண்டி காய்ஸ் அந்த எல்லைக்குள்ளே தான் குளிக்கணும். அதை தாண்டி அங்கே போகக்கூடாது. அங்கே வந்து தாக்கும் பயம் சேஃப்டியாக இடம்தான் அந்த சுற்றி ரவுண்டாக போட்டு வச்சுக்கிடும். அந்த இடத்துக்கு என்ன குளிக்கணும். நோ பார்க்கிங், இந்த வாகனம் நிறுத்தக்கூடாது. பாய்ஸ் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அங்கே இடம் மட்டும் இருக்குது. லேடிஸ் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற இடம் இங்கால. எச்சரிக்கை பலகை ஒன்று கொடுத்து வச்சிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன், முதலில் இல்லாமல் இருக்குதான் எங்களோட உடைமைகள்லாம் நாங்கள் தான் பாதுகாப்பாக வச்சுருக்கோம். திருடர்களும் இருக்கணுமா, மதர கவனமாக எல்லாத்தையும் பாதுகாத்து வச்சுருக்கணும். அடுத்து ஆழமான பகுதிக்கு செல்ல வேணாம் சொல்லியிருக்கோம். இந்த இதை தாண்டி அங்காடியில் ஆழமான பகுதி போடும் காய்ஸ், அதெல்லாம் அங்காட போக நான் சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே கவனமாக தான் காய்ஸ் இருக்கணும். சரி, நாங்கள் இப்போ இந்த ஃப்ரிட்ஜை போய் பார்ப்போம் காய்ஸ். காய்ஸ் நாங்கள் இப்போ ஃப்ரிட்ஜுக்கு போகிறோம், போயிட்டு என்னமா இருக்குன்னு பார்ப்போம். சட்ட போயிடும் காய்ஸ். இங்க சின்ன நேரத்தை செய்து வச்சிருக்காங்க காய்ஸ். இதுதான் நீர் அளவெட்டு நிலையமா தொண்டமனா இருந்த பாருங்க. மெட்ட கேமரா ஆன் பண்ணி காட்டுறேன். இந்த மழையெல்லாம் பெய்தா இதில் தண்ணி எவ்வளவு நிற்கன்னு பார்த்து அந்த அளவில் மழை பெய்திருக்குன்னு பார்த்து சொல்லிவினோம். அதெல்லாம் காத்தடிச்சங்களை காத்தடிக்கணும்னு பார்க்கறதுக்காக இருக்கு. சோலார் சிஸ்டம் எல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. வீடியோ வீடியோ ஓகே ஓகே. மேல ஏற இல்லாதான் காய்ஸ், உள்ளே போயிடாதான். மேல ஏறுறதுக்கு அலவுடு இல்லை காய்ஸ். இங்காலையும் ஒரு கிணறு ஒன்று இருக்கு, இங்காலையும் ஒரு சரஸ்வதி சில காய்ஸ் ஊட்டி வச்சிருக்கணும். பிள்ளையார் சிலையை ஒன்று கட்டி வச்சிருக்கணும். இதான் காய்ஸ் தேர்முட்டி. எந்த பெருசு பார்த்தீங்களா, இங்கே கிணறு ஒன்று இருக்கு காய்ஸ். இங்கால யாரும் இல்லாதாக்கள் இங்கால அங்கேயும் ஆக்கு இருக்காங்க. இங்கால யாரும் இல்லாதாக்கள் வந்து இங்கே தான் தங்குவாங்க. வீட்டை விட்டு பிரிஞ்சு வந்தா இங்கால தான் வந்து இருப்பாங்க.
சொல்லுங்க. சென்னை செங்கை சென்னடி முருகன் தல விருத்தம் பூவரசு முதலான். இது வந்து ஞானியர்கள் முத்தியடைஞ்சவர். அதில் அந்த காலத்தில் தான் இது கோயில். இந்த ஊரில் நல்லர் கழகாமர் என்பவர் இந்த வெங்கட சந்ததிக்கு முந்தினவர். அவர் இருந்தவர். அவர் அப்போ மீன்பிடி தொழில் தான் செய்தவர். அப்போ முருகன் வந்து அவர் சொன்னது பூஜை செய்யறது கேட்டவர். அவர் அப்போ அவர் தனக்கு மந்திரம் ஒன்று தெரியாது தான் தைக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அப்போ நான் எல்லாத்தையும் காட்டுவேன் வந்து கதிராம பூசையை கூட்டிக் கொண்டே காட்டினவர். முருகன் கதிர்காம பூசையை கொண்டு போய் அவரை காட்டினார். ஓ, அவரை கொண்டே காட்டினார். அதன்படி செய்ய சொல்லி இங்கே மந்திரம் ஒன்றும் செய்ய சொல்கிறே இல்லை. பயக்கட்டு தான் செய்யப்படுது. இதுதான் இந்த புகழ்ச மரம். இதில் தான் அந்த சமாதி இழந்த இடம். இந்த புகழ்ச மர மரத்தில் சமாதி இருந்தவர். ஓ, சமாதி இருந்தவர் ஞானி இருந்தவர். அப்போ முருகன் வந்து இதை பூசையே கேட்டார். அப்போ அவர் எனக்கு மந்திரம் தெரியாதுன்னு சொல்ல அப்போ அந்த கதிராமம் மாதிரி பூஜை வைக்க சொல்லி கதிராம முறையை காட்டினாரு முருகன். அப்போ அதன்படி அவர் செய்து கொண்டு வாரார். செய்து இப்போ ஏழாவது சந்ததி நடக்குது. அவையின் சந்ததிகள் தான் இந்த பூஜை செய்து கொண்டு வருகிறோம். அவருக்கு அவர் ஒரு ஆள் மருதர் கதிராமர். அவருக்கு ஆறு பிள்ளையார். அதில் உப ஆறு பிள்ளைங்க சந்ததி தான் இந்த கோயிலில் பூஜை இப்போ தான் செய்கிறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பிள்ளைங்க சந்ததி. ஒரு நாளைக்கு ஒரு பந்து பிள்ளைங்க சந்ததி படி ஆறு முதல் ஆறு நாளைக்கு ஆறு பிள்ளைங்க சந்ததி. பிறகு முதல்ல இருந்து திருப்பி ஆறு முதல்லேருந்து அப்படி வரும். இங்கே இந்த அடியார்கள் வந்து என்னத்தை இன்னைக்கு கும்பிடணுமோ அந்த அலுவல்கள் தருகிறோம். அவை இந்த நேற்று குறைபாடுகள் தீரும். இந்த கோயிலில் எந்த என் நீதியும் தருவான் செல்வத்தன்னதி முருகன். இந்த தொட்டுகளெல்லாம் இந்த பிள்ளை இல்லாதவை நீக்கி வச்சு கட்டுறாங்க. அவள் பேருந்தபடியே பிள்ளைகள் பிறக்கும். அப்போ அதான் இந்த தொட்டுகள் கட்டுக்கிறார் அவர்கள் நீக்கி. இதில் முதல்வர் முனிவர்களால் இருந்த அவர்கிட்ட சமாதியில் தான் அதுக்கு அதுக்கு அதில் தான் பூசை நடக்குது. முருகன் கேட்டு அந்த சமாதியை வச்சு தான் பூசை நடக்குது. என்ன ஐயா? ஓகே ஓகே. ஓ, இது தேனி இது இது ஆறு. இது ஆறு தொண்டைமானாலே வெட்டப்பட்ட இந்தியா. இந்த தொண்டமானாலே வெட்டப்பட்ட இந்த ஆறு. இது முந்தி அவை வணிக நோக்கத்துக்காண்டி அப்போ வானாறையிலேருந்து உப்பு கொண்டு போகிற இதாக வந்து அந்த உப்பு மாலை இருக்குது. அதுலேருந்து இந்த இந்தியாவுக்கும் கொண்டு போகிறது. இந்த உப்பு உப்பு ஆனகரையிலேருந்து இந்த உப்புகள் எல்லாம் வந்து கொண்டு போன இடம் தொண்டமான இந்த அரசன் தான் இந்த இந்த ஆர்வம் பேசினார். அதான் இந்த தொண்டமானார் என்ற ஊரும் பேரும் வந்தார். பாரம்பரியம் என்ன வேணுமென்று கும்பிட்டா அந்த பலன் வேறு. சரி ஐயா, ஓகே முடிஞ்ச. நன்றி ஐயா, நன்றி. பேர் சந்தீப் பாய். நன்றி ஐயா. என்னுடைய பேர் பாலசுப்ரமணியம் ஐயா. அவங்களோட பேர் பாலசுப்ரமணியம் ஐயா. ஐயா செல்லச்சென்னது. நீங்களும் அதில் ஒரு ஆள் பூசை செய்த நீங்களும் அவை இந்த பரம்பரையில் ஒரு ஆள். என்னுடைய பூசைதான். நன்றி ஐயா, உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். நன்றி ஐயா. நான் என்ன ஐயா உங்களை ஐயா வந்து சந்திச்சுட்டேன். நன்றி ஐயா. சரி ஐயா, பேருந்து வந்து வாரன் பிறகு. நன்றி ஐயா. நான் பிறகு உங்கள்கிட்ட வருவேன், சந்திக்க வருவேன். அப்படி சரிதானே ஐயா? வாயா வாய் ஐயா. சாப்பிட்டீங்களா? ஆ, நான் கடையில் சாப்பிட்ணேன், ரோல் வாங்கி சாப்பிட்டேன். சாப்பிட வேணாம் வேணாம். வீட்டை வண்டியை சாப்பிட போடுங்க. இல்லை பரவாயில்லையா ஐயா. நீங்கள் பாங்க சும்மா மூலம் பூஜையில் வச்ச இதில் சாரு. ஆ சரி ஐயா, சரி. இந்த ஆலமிலையில் தான் சாதம் படைக்கிறது.
ஆலமிதையில தான் படைப்பீங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே கைஸ், பை பை பை.